ஹாய்ஸ், வெல்கம் டு த ஷோ வித் விஜய் மாயா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல், எங்கே இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க பின்னாடி இருக்க கார் பார்த்து. எஸ் அஃப்கோர்ஸ், நம்மளோட ஈரோட்டில் இருக்கிற டொயோட்டா ஷோரூமில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி அவங்களோட ஒரு நியூ கார் கிராண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டைசர், ஸோ சீரியஸ்லி கார் பார்க்க பங்கமாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஓப்பனிங் அவங்க பண்ண போகிறாங்க, சீஃப் கெஸ்ட்டாக யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
ஸோ வணக்கம், நான் இங்கே சேல்ஸ் மேனேஜர் ராஜசேகரன். ஸோ தேங்க்யூ ஃபார் இங்கே வந்த மணிக்கு எல்லாத்துக்கும் எங்களோட ஆனமைஸ் ட்வெட்டா நிறுவனத்தின் சார்பாக எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் தென் இந்த வண்டியை பார்க்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் கூட்டமைக்காக இவ்வளோ தூரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டொயோட்டா பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஆனமைஸ் டொயோட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம டீலர்ஷிப் வந்து 20 இயர்ஸாக ரன் ஆகிட்ருக்கு. ஸோ வெல் நோன் டீலர்ஷிப், ரொம்ப வருஷமாக நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வெல் டு டூவாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக. ஸோ எங்களோடதில் பார்த்திங்கன்னா டொயோட்டா வந்து எஸ்யூவி பிராண்டில் வந்து ஒரு தனி செக்மெண்ட் வச்சுருக்காங்க. எஸ்யூவி டைப்பில் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி அந்த நம்பர் 1 பொசிஷனை வந்து நாங்கள் ஹெட் அப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி நம்ம எஸ்யூவி டைப் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மர் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம ஃபார்ச்சுனர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அர்பன் க்ரூஸர் ஹை ரைடர், நம்ம வந்து மிட் செக்மெண்ட்டில் எஸ்யூவி டைப் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது காம்பேக்ட் எஸ்யூவி அதாவது ஏ செக்மெண்ட்டில் கஸ்டமர்ஸ்க்கு எஸ்யூவி டைப்பில் நம்ம ஒரு வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அர்பன் க்ரூஸர் டைசரை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல் இன்ஜினோடு இருக்கும். இதில் வந்து ரெண்டு விதமான இன்ஜின்ஸ் வருது. ஒன் 1.2 பெட்ரோல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு மைலேஜ் வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக வரும். டர்போ இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சர்வீஸ் கம்மியாக இருக்கும், மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுக்கு பிக்கப் டைமிங் நல்லாயிருக்கும். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எஸ்யூவி டைப் மாடலுங்கிறதுனால உங்களால் எந்த டெரெயின்லையும் யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை லேட்டராக உங்களுக்கு அன் டெலிவரிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் மறுபடியும் இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் வருகைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தை நல்லபடியாக சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக குத்து விளக்கு ஏற்றி தான் நம்ம எந்த விஷயத்தையும் ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இதில் இந்த விழாவுக்காக குத்து விளக்கு ஏற்றி தருமாறு நான் நம்ம வாடிக்கையாளர்களை கேட்டுக்கிறேன். எதிர்பார்க்குறேன் வெஹிக்கிளோட அன்வீலிங்க. ஸோ எங்களோட கஸ்டமர் ப்ளீஸ் வாங்க, அன்வீலிங் பண்ணிடலாங்க. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க. சத்யகுமாருங்க, நாங்கள் ட்ரெயினர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளோட டேஸோட சூப்பரான லான்ச்சுக்கு வந்திருக்கோம், எல்லாருமே பயங்கர ஆவலாக இருக்காங்க. ஸோ மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? கண்டிப்பாங்க, இந்த வண்டியில் என்னென்ன ஹைலைட் ஆன ஃபீச்சருங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா
டொயோட்டோட சிக்னேச்சர் கிரில், டெபிசாய்ட் கிரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்னஸாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்திங்கனாவே நல்லாயிருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா டை எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப் ஹெட்லைட்டுங்க. ஸோ ட்வின் டிஎல்ஆர் லேம்ப் எல்லாமே கொடுத்துறாங்க, டே டைம் ரன்னிங் லேம்ப் எல்லாமே கொடுத்துறாங்க. ஸோ பார்க்குறக்கு நல்லா ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா நல்லா அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அது போக சைட் லுக்கில் பார்த்திங்கன்னா மெஷின் கட் அலாய் வீல், ஸோ கிரவுண்ட் கிளியன்ஸ் நல்லா கிரவுண்ட் கிளியன்ஸுங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் பார்த்திங்கன்னா வீல் பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, உள்ள ஸ்பேசஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அது போக என்னென்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த பவர் ட்ரெயினில் இன்ஜினில் 2 types ஆஃப் பவர் ட்ரெயின் கொடுக்குறாங்க. 1 liter டர்போ இன்ஜின் கொடுக்குறாங்க டாப் வேரியண்ட்டில். ஸோ பேஸ் வேரியன்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 1.2 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ டர்போ வேரியண்ட்டில் என்ன ஹைலைட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா 100 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான ஏற்ற வண்டிங்க. இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு லீனியர் மாடலாக இருக்க போகுது. அது போக பார்த்திங்கன்னா இதோட டார்க் புல்லிங் பவர் 147 Nm புல்லிங் பவர் இருக்குங்க. ஸோ எல்லா டேரிங்லேயும் நல்லா என்ன சொல்லலாம், ஒரு நல்ல பிக்கப்போட வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற மாதிரி ஒரு வண்டிங்க. ஹைலைட் அண்ட் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 airbag கொடுத்துறாங்க டாப் வேரியண்ட்டில். ஏபிஎஸ் சிபிடி பிரேக் அசிஸ்ட் ஃபீச்சர்ஸுங்க, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேண்டேட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ கஸ்டமரை பொறுத்தளவுக்கு சேஃப்டி வைஸ் நல்ல ஹையாக இருக்கும், தாராளமாக இந்த வெஹிக்கிள் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது 2 transmission type இருக்குதுங்க, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 80 டார்க் கன்வெர்ட்டரோட வந்துருதுங்க. மேனுவல் பார்த்தீங்கன்னா 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அது போக இதில் என்னென்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ கனெக்டட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் ரிமோட் கனெக்ட்லாம் நிறையா பண்ணிக்கலாம். ஸோ வெஹிக்கிள் வந்து நம்ம தூரமாக நிற்குது, ஸோ வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டும் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் எங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ நம்மளோட முக்கியமான விஷயம் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் 7.7 lakhs வந்து இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இன்டர்வெல் எஸ்யூவி விரும்புகிற கஸ்டமர் தாராளமாக இந்த வெஹிக்கிள் சஜஸ்ட் பண்ணலாங்க. ஓகே, எல்எல்ஆர் போட்டு வண்டி ஓட்டுறாங்க, ஓட்டி பழகிக்கலாங்க, நம்பி உட்காரலாம்ல, நம்பி உட்காரலாம். அட்டகாசமான ஒரு வெஹிக்கிளுங்க டொயோட்டா சைட்லேருந்து. ஸோ எனக்காகவே இந்த காரை ரெடி பண்ண மாதிரி இருக்குது. யார் யாரெல்லாம் எல்எல்ஆர் போட்டுட்டு ஒரு நல்ல வண்டி எடுத்து பாதுகாப்பாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இன்னும் நிறையா செக்மெண்ட்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம டொயோட்டாவோட ஸ்பெஷல் கஸ்டமர் நீங்கள், ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ரமேஷ் வசந்தன் சார். உங்கள் பேர்? கோகுல். கோகுல், ஓகே, எப்படி இருக்குது நம்மளோட கார்? சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக கிளான்ஸை பார்க்கலான்ட்டு வந்தேன், வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி லான்ச்சிங்னு சொல்லி கேள்விப்பட்டு வெயிட் பண்ணேன். 1 hour வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன், செமையாக இருக்குது. 1 hour வெயிட் பண்ணி பார்த்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியாக தான் இருக்குது. அதனால தான் பரணிட்டு சொல்லிட்டு வந்து எனக்கு கிளான்ஸை வேண்டாம், இந்த வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அநேகமாக புதுசாக எடு இதை எடுப்பேன் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபீச்சர்ஸில்? ஃபீச்சர்ஸில் இது வந்து டொயோட்டாவில் எல்லாமே டாப்பு தான். இதில் இன்னைக்கு புது வண்டி லான்ச் அப்படிங்கும் போது மனசுக்குள்ளே அது ஒரு இனம் தெரியாத ஒரு புரியும். நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், இல்லை புக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து புக் பண்ண டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னா புக் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு. இதில் காரில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஏதாவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது எக்ஸ்யூவி மாதிரி, அதனால் எல்லா டெரெயின்லையும் ஓட்டலாம். அவ்வளோதான், சிரிக்க மாட்டிங்களா நீங்கள்? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம், இதே மாதிரி நிறைய கார் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரைட், அர்பங்கூசர் டைஸு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் டிஆர்எல் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்லாகவும் ஒர்க் ஆகும், இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஃபர்தர் ஹெட்லேம்ப்பு, இது பார்த்திங்கன்னா மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட்லேம்ப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதிரி முன்னால் டிசைனாக லுக்காக அக்ரெசிவாக கொடுத்துருப்பாங்க. அலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16-inch அலைவில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மல்டி டிசைன் அலாய் கட்டு, ரொம்ப போல்டாக லுக்காக ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு எஸ்யூவி, இது பார்த்திங்கன்னா இதோட எஸ்யூவிக்கு தகுந்த போல்ட்னஸ், அந்த ஹைட் பார்த்திங்கன்னா பேஸுக்கும் வண்டியோட ஹைட்டுக்கும் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ஆஃப் ரோடும் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். பின்னாடி டைல் லேம்ப் இதெல்லாம். ரியர் டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்இடி லைட்டு, கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைனாக நல்லா லுக்காக, ரியரில் பார்த்தீங்கன்னா நல்லா போல்ட்னஸாக இருக்கும். டொயோட்டா டைசரோட பூட் ஸ்பேஸு,
இது ரொம்ப நீங்கள் நோட் பண்ணணும், ஸ்மார்ட் என்ட்ரி பட்டனோட கொடுத்துருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டெப்த்னஸ்ஸு கிட்டத்தட்ட 3.308 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. நீங்கள் என்ன மாதிரி லக்கேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த் அதிகமாக இருக்கிறனால நிறையா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா C2 பார்த்தீங்கன்னா 60-40 ஃபோல்டபுள், அதாவது பார்த்திங்கன்னா 60-40 ஃபோல்டபுள், நீங்கள் மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இன்னும் லக்கேஜ் நீங்கள் லென்த்தை எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறனாலும் சரி 60% சீட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், 40% சீட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஃபுல்லுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மல்டி பர்பஸாக இதை வந்து லக்கேஜ் கேரி பண்ணுறக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரி வந்து ஸ்மார்ட் என்ட்ரி பட்டனோட கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் என்ட்ரி தான் எல்லாமே. ஸ்டைலிஷான ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க வித் லெதர் ரேப்டு ஸ்டேரிங் வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோல், வால்யூம் அசிஸ்ட் கண்ட்ரோல், கூகுள் அசிஸ்ட் பட்டன், எல்லாமே உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்ட் மூலிமா எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேலேருந்து எல்லா ரேஞ்ச் ஸ்பீடு எல்லாமே இந்த ஒரு ப்ரொஜெக்டர் மூலிமா ஹெட் அப் டிஸ்பிளேவிலே பார்த்துக்கலாம். தென் 360 வியூ கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 360 வியூ கேமரா, 9-inch ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருவாங்க, அதுலேயே வண்டியோட நீங்கள் 360 வியூ எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும், ஃபுல் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சரௌண்டிங்கில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து சேஃப்டியாக நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் மூலிமா நீங்கள் வந்து ஃபியூல் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஐடியலாக ஒரு இடத்த வண்டி நிறுத்தினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் இருந்தாலும் மைலேஜ் வைஸ் உங்களுக்கு ட்ராப் ஆகாது, சேவிங்ஸ் நல்லாயிருக்கும் மைலேஜ் வைஸ். இது ஆட்டோ ஹெட்லைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மல்டி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஆட்டோ ஃபாலோ மீ ஹோம் லேம்ப் எல்லாமே இது வந்து அப்ளிகபிளாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்னர் வியூ மிரர், இது வந்து ஆட்டோ இன்னர் வியூ மிரர். ஸோ நைட் டைமில் ரொம்ப பிரைட்னஸ் போட்டு ஆப்போசிட் வந்தாலும் நமக்கு வந்து கண் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஐபட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மெயினாக மைலேஜ் சேவிங்ஸ்க்காக, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இது யூஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஐடியல் இருந்தாலும் இந்த அடிஷனல் பேட்டரி மூலிமா லித்தியன் அயன் பேட்டரி மூலிமா உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ மைலேஜ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது, அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறோம். இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர்னு இதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணதை பொறுத்தவரை ஈஸியாக பேசஞ்சர் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏசி கவரேஜஸ் வரும். தென் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட்டாக நீங்கள் மொபைல் சார்ஜிங் வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஒயர்லெஸ் மூலிமா. ஓகேவா, உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சருக்கு 3 பேர் உட்காந்தாலும் அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ ரியரில் நீங்கள் கால் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஏசி, ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி கவரேஜ் வந்து குயிக்காக இருக்கும், ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ட்ரைவிங்கில் போகலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் நம்ம ட்ரைவ் பண்ணாலும் 3 பேருக்குமே வந்து இப்போ சேஃப்டி தான் மெயின் இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்கும் சீட் பெல்ட் வந்துடும், ப்ளஸ் வந்து 3 பேருக்குமே வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ குழந்தைங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து நம்ம சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ டைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான், 1 லிட்டர் டர்போ இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பவர் வைஸ் உங்களுக்கு லேக் இருக்காது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். அதேமாரி மைலேஜ் பற்றி கவலைப்பட தேவையில்லை, மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இப்போ இருக்கிற டிராஃபிக் இதுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ் லெஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேட் எல்லாமே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வைஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ டொயோட்டோனாவே வாரண்டி தான், அந்த வாரண்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் 1 லேக் கிலோமீட்டர் வந்து வாரண்டி வந்து மேனுஃபேக்சர் வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஏரோடைனமிக் ஷேப்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீட் ட்ரைவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக் ஷேப் கொடுத்துருக்கனால சேஃப்டியாக ஸ்டெபிலைசராக ட்ரைவ் பண்ண முடியும். சைடு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வித்து உங்களுக்கு மிரர்லேயே வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும்,
வித் ஆட்டோ ஃபோல்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கீழே வெளியேருந்து லாக் பண்ணாலே ஸ்மார்ட் என்ட்ரி மூலமா ஆட்டோ ஃபோல்டிங் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ. என்ன வியூவர்ஸ், நம்மளோட டொயோட்டா ஷோரூமோட சூப்பரான கிராண்டான இந்த கார் லான்ச்சை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானுமே வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக. ஸோ அவங்க சொல்ல வந்த ஒரு சூப்பரான விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அவங்களோட லைஃப்பில் சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூபிளான கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்களோட கஸ்டமர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சதில் தே ஆர் வெரி ஹாப்பி. ஈவன் நானுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த காரை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay Maya. Bye-bye.